குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத்திற்கு வரும் வெளிநாட்டினர்கள் ஆகஸ்ட் 1 முதல் வர இருக்கும் நிலையில் அவர்கள் கட்டாயம் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். 1 டோஸ் செலுத்தி கொண்டவர்களுக்கு கட்டாயம் குவைத் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று குவைத்தில் பல பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டது. ஜிலிப் பகுதியில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதனை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் தவிர்க்கப்பட்டது. குவைத்தில் உள்ள மூலா பெட்ரோல் பங்கில் சேவை வரியாக 200 ஃபில்ஸ் வசூலிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் இதனை வர்த்தக அமைச்சகம் இது சட்டவிரோதமான செயல் என கண்டித்துள்ளது. இந்த பெட்ரோல் பங்க் வெளியிட்ட செய்தியில் ஊழியர்கள் கார் கண்ணாடிகளை துடைத்தல், டயர்களை ஆய்வு செய்தல் மற்றும் பெட்ரோல் நிரப்புவதற்கு உதவுதல் ஆகிய செயல்களுக்கு மட்டுமே 200 ஃபில்ஸுகள் கட்டணமாக வசூலிக்கும் என அறிவித்திருந்தது. இந்த கட்டணம் செலுத்த விருப்பமில்லை என்றால் வாடிக்கையாளர்கள் தானாகவே பெட்ரோலை நிரப்பிக் கொண்டு செல்லலாம் என தெரிவித்திருந்தது. இதேபோல் தன்னிச்சையாக கட்டணம் வசூலிக்கும் முறை என்றும் அனுமதிக்கப்பட மாட்டாது என வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் நேற்று வெப்பநிலை 54°C பதிவாகியது. வரும் வாரத்தில் மீண்டும் மண் புயல் வீசக்கூடும் என குவைத் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் செடிகளை வளர்த்ததற்காக முபாரக் அப்துல்லா பகுதியில் 2 குவைத் குடிமக்களை கைது செய்தனர். இவர்கள் தங்களது வீட்டில் போதைப்பொருள் செடிகளை வளர்த்த குற்றத்திற்காக போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். குவைத் தனது சிறிய ரக செயற்கைக்கோளை அமெரிக்காவின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவியது. இது குவைத் நாடு விண்ணிற்கு அனுப்பிய முதல் செயற்கைக்கோளாகும். இந்த சிறிய வடிவிலான செயற்கைக்கோளை குவைத் மாணவர்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வத்தை அதிகப்படுத்த உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 1895 நபர்கள் கண்டறியப்பட்டனர். நேற்று மரணித்தவரின் எண்ணிக்கை 16 உயர்ந்தது. தற்போது 18,807 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 245.400 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 658.327 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் 1 16 தினார் 600 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் 1 17 தினார் 400 ஃபில்ஸ். GCC மற்றும் உலக தலைப்புச் செய்திகள். உலக சுகாதாரத்துறை தனது செய்திக்குறிப்பில் வரும் மாதங்களில் அனைத்து நாடுகளிலும் டெல்டா வகை கொரோனா வைரஸ் அதிகமான நபர்களுக்கு பரவி தாக்கத்தை ஏற்படுத்தும் என கவலை தெரிவித்துள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி இந்த டெல்டா வகை கொரோனா வைரஸை எதிர்த்து நல்ல பலன்களை தரும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய அந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தடுப்பூசி 1 டோஸ் அளவிலேயே செலுத்தப்படும். சவுதி அரேபியாவில் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவோர் மீது 2000 ரியால்கள் அபராதம் செலுத்த நேரிடும் என தெரிவித்துள்ளது.
ஃப்ளை எமிரேட்ஸ் விமான நிறுவனம் இந்தியா மற்றும் யுஏஇக்கான பயணிகள் விமான போக்குவரத்தை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இதேபோல ஏர் இந்தியா நிறுவனமும் யுஏஇ மற்றும் இந்தியாவிற்கான பயணிகள் விமான போக்குவரத்தை ஜூலை 21 வரை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஓமன் நாட்டில் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கு முன்பு பிசிஆர் சோதனை தேவையில்லை என அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நார்த் கொரியாவில் இதுவரை 30,000 நபர்களுக்கு சோதனை செய்ததில் இவர்களில் ஒருவருக்கு கூட கோவிட் தொற்று இல்லை என உலக சுகாதார அமைப்பிடம் கூறியுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்வோம், மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம். நன்றி.